வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆளியார் அறிவு திருக்கோயில் அனுபவம் மிகவும் பயனுடையது கோயிலுக்குள் செல்கிற சாதம் பிரசாதமாக மாறுகிறது கோயிலுக்குள் செல்கிற தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது கோயிலுக்குள் செல்கிற சாம்பல் விபூதியாக மாறுகிறது அதை போல ஆளியார் அறிவு திருக்கோயிலுக்குள் வந்து செல்பவர்கள் சாதாரண மனிதர்களாக வருகிறவர்கள் சாதனை மனிதர்களாக பண்பட்ட மனிதர்களாக சமுதாயத்துக்கு பயனுடைய மனிதர்களாக செல்லுகிறார்கள் என்பதை பல ஆண்டுகளாக நான் கண்கூடாக கண்டு வருகிறேன் மனித வாழ்க்கைக்கும் மற்ற உயிரினுடைய வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன என்று கேட்டால் எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்துவிடுகிறது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளோடு பிறந்துவிடுகிறது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்தத் தெரியவில்லை என்று சொல்லி யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறார்களா குயில் குஞ்சுகளுக்கு பாடத் தெரியவில்லை என்று சொல்லி பள்ளிக்கூடத்திலே போய் ஒரு டிப்ளமா சிங்கிங் வாங்கி வந்து விடுங்கள் என்று யாராவது அனுப்புகிறார்களா இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன் நீந்த தெரியாத மீன்கள் இல்லை ஓட தெரியாத மான்கள் இல்லை பாடத் தெரியாத குயில்கள் இல்லை ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள் வாழத் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள் இப்படி வாழத் தெரியாத மனிதர்கள் எப்படி வாழ்வது என்பதை சுற்றி கொடுக்கிறது எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் மனவளக்கலை இந்த மனவளக்கலையில் கலந்து கொண்டு பயிற்சி பெறுபவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறார்கள் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை வேறு எங்கும் சொல்லித்தரவில்லை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நமக்கு எழுதுவதற்கும் தேர்விலே முன்னேறுவதற்கும் சொல்லி தருகிறார்கள் வாழுகிற கல்வியை கற்றுத்தருவதில்லை இதைத்தான் ஒரு மாணவன் குறிப்பிட்டான் பல்லாண்டுகள் பயின்று பட்டம் வாங்கியாச்சு என்றாலும் வாழ்க்கை புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியவில்லையே என்று அப்படி வாழ்க்கை புத்தகத்தை வாசிப்பதற்கு வாழ்க்கை வசப்படுவதற்கு மனவளக்கலை தருகிற பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு திருமணமானவர்களுக்கு பெரிய தொழிலதிபர்களுக்கு என்று பல்வேறு நிலைகளில் பயிற்சி இங்கே வழங்கப்படுகிறது இந்த பயிற்சி மனதை சுத்தம் செய்து தூய்மையாக்கி உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கிற பயிற்சியாக நான் இதை கருதுகிறேன் மனிதன் உடல் மனம் ஆன்மா பிஎம்எஸ் என்று சொல்லுகிறோம் பாடி மைண்ட் சோல் இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கிற மார்க்கத்தை தான் அறிவு திருக்கோயிலில் வேதாத்திரியத்தில் சொல்லித் தருகிறார்கள் ஆகவே இரண்டு ஒழுக்க பண்பாடு ஐந்து ஒழுக்க பண்பாடு என்று இருக்கிறார்கள் என்னுடைய சிந்தனையாலும் செயலாலும் எனக்கும் பிரத்தியாருக்கும் தீங்கு நேரக்கூடாது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்கிற மனநிலையை எனக்கு பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதை பார்க்கிற கேட்கிற நீங்கள் ஒரு ஐந்து நாள் ஒரு வாரம் என்று பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு செல்கிற பொழுதுதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் காற்றுக்கு வாசனை இல்லை அந்த காற்று பூங்காவனத்தை கடந்து போகிற போது பூங்காற்றாக மாறுகிறது அதுபோல இங்கே வந்து தங்கி பயிற்சி பெறுகிற போது உங்களை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்லுகிறார்கள் நம்ம எப்படி அறிந்து கொள்வதற்கு என்பதற்கு அகத்தாய்வு நம்முடைய அருங்குணத்தை சீரமைப்பது என்று பல பயிற்சி வகைகள் இருக்கிறது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல பயிற்சி இங்கே கொடுக்கப்படுகிறது கலந்து கொண்டு பயிற்சி பெற்றவர்கள் மகிழ்வாக செம்மையாக ஆனந்தமாக வாழ்வதை பல நிலைகளில் நான் கண்டும் கேட்டும் மகிழ்ந்து வருகிறேன் அறிவு திருக்கோயிலோடு சச்சிதானந்த சாமி அவர்கள் நெருங்கிய தொடர்புடையவர்கள் நாம் சச்சிதானந்த சாமி அவர்களுடைய ஆரம்பித்த சச்சிதானந்த என்ற பள்ளியிலே நான் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அடிக்கடி இங்கே வந்து பயிற்சி பெற்று செல்வார்கள் இங்கே வந்து செல்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருக்கிறது என்பதை நான் உறுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்